அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு புதுவிதமான ஒரு வீடியோ போடணும்னு யோசித்தேன், ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நிறையா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார ஏற்ற இறக்கங்கள்னால நிறையா பாதிக்கப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருடைய வீட்லேயும் பணம் இருக்கிறதில்ல. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு சந்தைக்கு வந்து 500 ரூபா கொண்டு போகிறாங்க, நான் கொண்டு போகிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு மாதத்துக்கு 2000 ரூபா வந்து சந்தைக்கு மட்டுமே நம்ம செலவு பண்ணுறோம். 2000 ரூபா 2500 ரூபா அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து வீட்டில், சப்போஸ் கிராமத்தில் அப்படின்னா இடம் வச்சுருப்பாங்க, இல்லை வீட்டு சிட்டினா மாடி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து காய்கறி போடக்கூடாது. ஏன்னா நிறையா விழிப்புணர்வுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் அதை யாரும் பண்ணுறதில்ல. ஏன்னா ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, ரொம்ப எளிமையாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ரெண்டு காய்கள் வந்து டெய்லி வந்து மரத்திலே இல்லை செடியிலேயே அப்படியே பறித்து எந்த விதமான உரமும் இல்லாமல் நேச்சுராக சாப்பிட்றது டேஸ்ட்டு வேறு லெவலு. எங்கள் அம்மா வந்து இதை காலங்காலமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து நிறையா வந்து ஒரு இடத்துல இந்த செடி, ஒரு இடத்துல அந்த செடி அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதை நான் ஃபில்டர் பண்ணி இப்போ புது விதைகள்லாம் ஆர்கே பட்டறை மூலயமா வாங்கி நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எங்கள் அம்மா பண்ணிகிட்ருக்கிறது வந்து கீரை விதை, பக்கத்தில் வந்து கருப்பு கத்திரி போட்டிருக்காங்க, நெய் மிளகாய் போட்டிருக்காங்க, சிவப்பு வெண்டை போட்டிருக்காங்க. இதெல்லாம் வெண்டை பதிச்சிட்டாங்க. இது எப்படி வளருது, இது எந்த மாதிரி எதனால் வளருது, அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இது ஒரு புது முயற்சி தான், இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ் தான் ஆகும். ஏன்னா என்ன கிடைக்கிதோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் தான் வைக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம போய் தோட்டத்தில் பார்த்தோம்னா என்ன காய்ச்சிருக்கோ அன்றைக்கி அந்த குழம்பு அப்படின்ற மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் கண்டிப்பாக வரும், உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், எந்த விதமான நோய்கள் வராது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை பார்த்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஆடி வச்சுருந்த பொன்னாங்கண்ணி கீரை, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீட்டிலே வெத்தலை வச்சுருக்காங்க, ஏன்னா உடம்பு சரியில்லாம் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து ஒரு இலை, யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா டக்குன்னு இலை பறிக்கிற மாதிரி. இதே மாதிரி நான் தொடர்ந்து வீடியோக்கள் போடுறேன், பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.